أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم وفي الفرقان المجيد إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த ரெண்டு தினங்களாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எந்த அளவிற்கு உண்மையானது, அதை அல்லாஹ் எப்படி நிறைவேற்றுகிறான் என்பது சம்பந்தமாக குர்ஆனிலிருந்து சில தகவல்களை பார்த்தோம். இன்றும் அதேபோல ஒரு தகவலை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வை வணங்கி அவனிடத்திலே உதவி தேடக்கூடிய அந்த மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சொல்கிற நானும் கேட்கிற நீங்களும் அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இதை கூறுகிறார்கள். இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பிலையும் பல நபிமொழி தொகுப்புகளிலேயும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. உபைது இப்னு உமைர் ரஹ்மஹுல்லா அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அந்த சந்திப்பின் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உபைது ரஹ்மஹுல்லா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இப்போதான் நம்மை சந்திக்க உங்களுக்கு நேரம் கிடைத்ததா, ஏன் இதற்கு முன்னால் வரவில்லை என்று அன்போடு விசாரிக்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், ஜுர்ஹிப்பன் தஸ்தது ஹுப்பன், விட்டு விட்டு சந்தித்தால்தான் அன்பு பாசம் நேசம் அதிகரிக்கும். அடிக்கடி வந்தால் அந்த அன்பு பாசம் என்பது அதிகமாக இருக்காது. விட்டு விட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அன்பு பாசம் அதிகரிக்கும் என்ற நோக்கத்திலே நான் கொஞ்ச நாளாக வரவில்லை, இப்போது வந்திருக்கிறேன் என்பதாக பேசுகிறார்கள். அப்போ அதற்கு பின்னால், யா உம்மா, எங்களுடைய தாயே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு பிடித்த ஆச்சரியமான விஷயம் என்ன, நீங்கள் ஆச்சரியப்பட்ட ஏதாவது செய்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னுடைய வீட்டில் தங்கியிருந்தார்கள், என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அழகிய வழிமுறை இது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனைவியிடத்திலே மனம் விட்டு பேச வேண்டும் என்ற ஒரு அழகிய வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள், செயல்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைய மனநல மருத்துவர்கள் இதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மனைவியிடத்திலே மனம் விட்டு பேசுங்கள். நாம் மனம் விட்டு பேசி கொண்டிருக்கிறோமா என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இன்று செல்ஃபோனிலே நாம் மூழ்கி போய்விட்டோம். மனைவி ஒரு பக்கம் செல்ஃபோனிலே மூழ்கி போயிருக்கிறார், கணவன் ஒரு பக்கம் செல்ஃபோனில் மூழ்கி போயிருக்கிறார், பிள்ளைகள் ஒரு பக்கம் செல்ஃபோனில் மூழ்கி போயிருக்கிறார்கள். ஆக ஆளுக்கு ஒரு பக்கத்திலே அந்யோன்யமாக பாசமாக மனம் விட்டு பேசக்கூடிய அந்த நடைமுறை பழக்க வழக்கம் நாளுக்கு நாள் குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய காலத்திலாவது இதை கொஞ்சம் ஓரங்கட்டி வைத்து விட்டு அவசிய தேவைக்கு பயன்படுத்துவோம். செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை, அவசிய தேவைக்கு செல்ஃபோனை பயன்படுத்துவோம். மற்ற நேரங்களிலே மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு மனமிட்டு பேசுவோம். அதன் காரணமாக ஒரு அந்யோன்யமாக, நேசமாக, பாசமாக, நெருக்கமாக, ஒரு புரிதலோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். அதே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தரீனி அன்த அபுதில் அன்த அபுதில் லைலத்த தி ரப்பிஹி, என்னுடைய இரட்சகனை வணங்குவதற்கு எனக்கு நீ அனுமதி கொடு என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். இதிலே கூட பாருங்கள்,
பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நினைத்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொழ வேண்டுமென்றாலும் பெசாம போய் தொழுது கொள்ளலாம், அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், யார சொல்லல்லா, உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், நீங்கள் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நெருங்கிறீர்களோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சிக்குரியது, அதை நான் விரும்புகிறேன், எனவே நீங்கள் தாராளமாக அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளலாம் என்பதாக சொல்கிறார்கள். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலி செய்தார்கள், தொழுகையில் ஈடுபட்டார்கள். தொழுகையிலே நிற்கக்கூடிய சமயத்திலே தாடி நனைந்து தண்ணீர் கண்ணீர் துளிகள் விழக்கூடிய, பூமியில் விழக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். சஜிதாவுக்கு போனாலும் அதே நிலைமை. இப்படியாக அந்த இரவு நேரத்திலே வணக்க வழிபாட்டிலே அல்லாஹ்வோடு ஒன்றி போய் அழுது தன்னுடைய வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றக்கூடிய அந்த நிலைமையை பார்த்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக தொழுகை முடித்ததற்கு பின்னால் பேசுகிறார்கள். அதற்கு இடையிலேயே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹர்கள் வாங்கு சொல்வதற்காக வந்துவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கக்கூடிய அந்த நிலைமையை பார்த்து, யா ரசூலல்லாஹ், லிம தபக்கி, கத் கஃபரல்லாஹு லக்க மா தக்கத்தம வமா தஅக்கர, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவத்தை அல்லாஹ்வு தஆலா மன்னித்து விட்டான், அப்படி இருக்கையில் நீங்கள் ஏன் அழுதிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, இன்று குர்ஆன் வசனம் எனக்கு இறங்கியது, வயலுன் லிமன் கராஹா வலம் எத்த ஃபக்கர் ஃபீஹா, யார் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி அதை சிந்திக்கவில்லையோ அவன் நாசமடையட்டும், அவனுக்கு நஷ்டம்தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்ன குர்ஆன் வசனம் இறங்கியது என்று கேட்கிற போது, இன்ன ஃபீ ஹல்கி சமாவாத்தி வல்லார்ந்து வஹத்திலா ஃபில்லைலி வன்னஹார் இல ஆயாத்துல் அல்பாப் அல்லதீன யதுகூருன் அல்லாஹ் கியாம வகூதம் வலா ஜுனூபி யத்தஃபக்கருன ஃபீ ஹல்கி சமாவாத்தி வல்லார்ந்து ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகினா அதாபன்னார் என்று வரக்கூடிய ஒரு ஐந்து வசனங்கள். சூரத்து ஆல் இம்ரான் என்கிற அந்த மூணாவது அத்தியாயத்திலே 190வது வசனத்திலிருந்து ஒரு ஐந்து வசனங்கள், இந்த வசனம்தான் எனக்கு இறங்கியது. இந்த வசனத்தை ஓதி யார் சிந்திக்கவில்லையோ அவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இந்த வசனத்தை குறித்து தான் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு முன்னால் தான் இவ்வளவு விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கிறேன். இது விரிவாக பேச வேண்டிய ஒன்று. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எந்த அளவுக்கு உண்மையானது, அல்லாஹ் ஒரு செய்தியை குர்ஆனிலே சொன்னால் எப்படி அதை நிறைவேற்றுகிறான், நாம் எப்படி அதன் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த குர்ஆன் வசனத்தை நாம் கொஞ்சம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும், அதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறு பல ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே சுபூ தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சமயத்தில் வானத்தை பார்த்து இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுவார்கள். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வஹத்திலா ஃபில் லைலி வன்னஹார் இல ஆயாத்தி உலில் அல்பாப் என்று வரக்கூடிய, தொடர்ந்து வரக்கூடிய அந்த நான்கு ஐந்து வசனங்களை ஓதுவார்கள். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். வானம் பூமி படைக்கப்பட்டதும் இரவு பகல் மாறி வருவதிலையும் அறிவுள்ள மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது. இந்த நல்லடியார்கள் நின்ற நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பார்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பார்கள். சிந்தித்து விட்டு சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக் தஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகினா அதாபன்னார், ரப்பே அல்லாஹ், நீ படைத்த எந்த ஒன்றும் வீணானது கிடையாது, உலகத்தில் நீ எதை படைத்தாலும் எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு காரணகாரியம் இருக்கும், அது நன்மைக்குரியதாக இருக்கும், நீ படைத்த எதுவுமே வீணானது கிடையாது, சுபஹானக்க, உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், ஃபகினா அதாபன்னார், எங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக என்று இந்த வசனத்தை குறித்து அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பை குறித்து சிந்தித்து பார்த்து விட்டு அல்லாஹ்விடத்திலே இப்படி துவா கேட்பார் என்று தொடர்ந்து ஒரு நான்கு துவா வருகிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய விஷயத்தை தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கடைசியிலே இந்த நான்கு ஐந்து துவா வரும். கடைசியில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஸ்த ஜாப லஹும் ரப்புஹும் இன்னி லா உலியு அமல ஆமிலி மின்கும் மின் தக்கரி உன்சா என்று அந்த வசனம் முடிகிறது. நல்லடியார்கள் வானம் பூமி படைக்கப்பட்டதும் இரவு பகல் மாறி வருவதை பற்றியும் நின்ற நிலையிலேயும் உட்கார்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலையும் அல்லாஹை பற்றி சிந்தித்து பார்ப்பார்கள், அல்லாஹுடைய படைப்பை பற்றி சிந்தித்து பார்ப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பார்கள். அதில் ஒரு துவாத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், யா அல்லாஹ், நீ படைத்த எதுவுமே வீணானது கிடையாது. அதற்கு அடுத்து வரக்கூடிய துவா என்ன என்றால், யா அல்லாஹ், எங்களை நரகத்தில் நுழைத்து விடாதே, நரகத்தில் நுழைப்பது எங்களுக்கு ரொம்ப கேவலமானது, அதை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. உன்னுடைய தூதர் சொன்ன அந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றி வாழ்கிறோம், ஈமான் கொண்டு வாழ்கிறோம், நாங்கள் செய்த பாவத்தை குற்றத்தை மன்னித்து அழித்து விடு, அநியாயக்காரனுக்கு நீ உதவி செய்து விடாதே, நாளைக்கு மறுமையிலே எங்களை கேவலப்படுத்தி விடாதே,
அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதியை நீ நிறைவேற்றிக் கொடு என்பது போன்ற அந்த செய்திகள் எல்லாம் அதிலே வருகிறது. இப்படி இந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்கிறான். அதைத்தான் நான் சொல்ல வந்த விஷயம். ஃபஸ்த ஜாபலகும் ரப்பகும், இந்த நல்லடியார் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார்கள், அந்த துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான். எந்த ஒரு ஆணுடைய பெண்ணுடைய அந்த அமலை அல்லாஹு தாலா வீணாக்குவது கிடையாது. நம்பிக்கையோடு அல்லாஹ் கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு யார் துவா கேட்கிறார்களோ, நல்லறங்கள் செய்கிறார்களோ, அதை அல்லாஹு தாலா நிறைவேற்றி கொடுக்கிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். தஃப்ஸீர் குர்துபி என்கிற அந்த தஃப்ஸீரிலே பார்க்கிற போது பல செய்திகளை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு செய்தியை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஐந்து விதமான துவாக்கள் வருகிறது. ரப்பனா ரப்பனா என்று வருகிறது. ரப்பனா மா ஹலக் தஹாதா பாத்திலா சுபஹானக ஃபகினா அதாபன்னார், இது ஒரு துவா. ரப்பனா இன்னக்க மன் துதுகிலின் நார ஃபகத அஹசைத்தஹு வமாலிமின் மின் அன்சார் என்று சொல்லக்கூடிய இன்னொரு துவா. ரப்பனா இன்னனா சமியினா முனாதி யுனாதில் ஈமானின் ஆமினு ரப்பிக்கும் என்று வரக்கூடிய இன்னொரு துவா. ரப்பனா ஃபக்ஃபிர்லனா துனூபனா வ கஃபிர் அன்னா வ சையாத்தினா வ தவஃபனா மா அல் அபுரார். ரப்பனா மாவ அத்தனா என்று வரக்கூடிய அடுத்து ஒரு துவா. ஆக ஒரு ஐந்து துவாக்கள் வருகிறது. இந்த ஐந்து துவாக்களிலும் ரப்பனா 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 என்று வருகிறது. இந்த நான்கு ஐந்து துவாக்களுக்கு பிறகு ரப்பனா 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 என்று ஒருவர் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். அதான் நான் சொல்ல வந்த விஷயம். நல்லடியார் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா கேட்கிறார்கள். ஃபஸ்த ஜாபலகும் ரப்பகும், அல்லாஹு தாலா அவருடைய அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டான். இப்போ நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அதை ஏற்றுக்கொள்கிறான். நாமும் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி ரப்பனா ரப்பனா ரப்பி ரப்பி என்று இந்த துவாவை கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நமக்கும் அந்த துவாவை நிறைவேற்றி கொடுப்பான். இந்த நான்கு ஐந்து விஷயங்கள் மட்டுமல்ல, இது அல்லாமல் தனிப்பட்ட முறையிலே நாம் துவா கேட்கக்கூடிய சமயத்தில் யாரப்பி யாரப்பி என்னுடைய இரட்சகனே, என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனே என்று மனமுருகி யாரப்பி 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 என்று சொல்கிற போது அல்லாஹுக்கு அது ரொம்ப பிடித்தமானது. ரப் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பல பொருள்களை நாம் தஃப்ஸீர்களிலே பார்க்கிறோம். நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்பதை நாம் அர்த்தம் சொல்கிறோம். ஆனால் அந்த அர்த்தம் மட்டும் அதற்கு வராது. ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் என்ற ஒரு அர்த்தம் அதில் இருக்கிறது. அப்போ நாம் அல்லாவை சார்ந்து எல்லாம் நாங்கள் நான் உன்னுடைய அடிமை, என்னுடைய ரப்பு, எனக்கு தேவையானதை நீ கொடு என்று உருக்கமாக கேட்கிற போது அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். அந்த நல்லடியார்கள் ஐந்து துவாக்களை கேட்டு விட்டதற்கு பின்னால் அல்லாஹு தாலா அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான், அதை அங்கீகரித்து கொண்டான், அதற்கு பதிலளித்தான் என்பதாக அந்த வசனம் வருகிறதே. அதை நமக்கு நல்லோர்கள் குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஃபஸிரீன்கள் சொல்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஐந்து துவாக்களை கேளுங்கள், அல்லாஹு தாலா உங்களுக்கும் அதை கொடுப்பான் என்பதாக சொல்கிறார்கள். வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய சுன்னத்தான் நடைமுறைகளையும் பின்பற்றி இம்மையிலையும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு எல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வாஹர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.